நெக்ஸ்ட் டாபிக் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ். ஸோ எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் அப்படிங்கிறது இட் ரெஃபர்ஸ் டு த டோட்டல் நம்பர் ஆஃப் லைன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ் இன் எனி எலக்ட்ரிக் ஃபீல்ட். ஸோ மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் நம்ம எப்படி பார்த்தோமோ அதே மாதிரி எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸில் எலக்ட்ரிக் லைன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ் எவ்வளோ இருக்கோ அதனுடைய டோட்டல் நம்பர் தான் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இதோட ப்ராப்பர்ட்டிஸ் என்ன அப்படின்னா, இந்த லைன்ஸ் எப்போவுமே நமக்கு பாசிட்டிவ் சார்ஜ்லேருந்து ஸ்டார்ட் ஆகி நெகட்டிவ் சார்ஜில் வந்து முடியும். அண்ட் அதே மாதிரி இட் டெர்மினேட்ஸ் அட் இன்ஃபினிட்டி வென் எவர் த நெகட்டிவ் சார்ஜஸ் ஆப்சென்ட். ஸோ நெகட்டிவ் சார்ஜ் இருக்கும்போது பாசிட்டிவ்ல ஸ்டார்ட் ஆகி நெகட்டிவ்ல முடியும், நெகட்டிவ் இல்லாத கண்டிஷன்ல பாசிட்டிவ்லேருந்து ஸ்டார்ட் ஆகி நமக்கு இன்ஃபினிட்டியில் முடிஞ்சிடும். ஸோ எவ்வளோ லைன்ஸ் இருக்கும், நிறைய லைன்ஸ் இருக்கும்போது நமக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கராக இருக்கும். அண்ட் லைன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பேரலில் தான் இருக்கும், இன்டர்செக்ட் ஆகாது. அண்ட் இட் இஸ் இண்டிபெண்ட் ஆஃப் மீடியம். ஸோ இதுதான் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ். ஸோ இதில் டோட்டல் வேல்யூ ஃப்ளக்ஸ் இஸ் ஈக்குவல் டு டோட்டல் சார்ஜ் விச் இஸ் கியூ ரெஃபர்ட் இன் கூலூம்ஸ். ஸோ இதனால தான் இதை வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஃப்ளக்ஸ் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் டென்சிட்டி. ஸோ இட் ரெஃபர்ஸ் டு த நெட் ஃப்ளக்ஸ் பாசிங் நார்மல் த்ரூ யூனிட் சர்ஃபேஸ் ஏரியா. ஸோ யூனிட் சர்ஃபேஸ் ஏரியா கன்சிடர் பண்ணிக்கும் போது அதில் எவ்வளோ ஃப்ளக்ஸ் வந்து நமக்கு பாஸ் ஆகுது இன் நார்மல் டைரக்ஷனோ அந்த பராமீட்டரை தான் நம்ம எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் டென்சிட்டி டி அப்படின்னு சொல்லுவோம். விச் இஸ் ஈக்குவல் டு சை பை எஸ். சை ரெஃபர்ஸ் டு டோட்டல் ஃப்ளக்ஸ் அண்ட் எஸ் ரெஃபர்ஸ் டு டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா. ஸோ இந்த எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் டென்சிட்டியை வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் ஃப்ளக்ஸ் டென்சிட்டி ஆர் டிஸ்பிளேஸ்மெண்ட் டென்சிட்டி அப்படின்னு கூட சொல்லுவாங்க. வெக்டர் ஃபார்மில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா டி இஸ் ஈக்குவல் டு டி ஃபைவ் பை டிஎஸ் அண்ட் ஏஎன் வெக்டர். ஏன்னா நமக்கு பாசிங் நார்மல் அப்படிங்கிறதுனால நார்மல் யூனிட் வெக்டர் நமக்கு இங்கே இன்க்ளூட் ஆகிருக்கும். ஸோ ஜென்ரலாக ஒரு பாயிண்ட் சார்ஜ் கியூனால எவ்வளோ ஃப்ளக்ஸ் டென்சிட்டி வந்து ஏற்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டி இஸ் ஈக்குவல் டு கியூ பை ஃபோர் பை ஆர் ஸ்கொயர் இன்டூ ஏஆர். ஏஆர் வந்து யூனிட் வெக்டர் நார்மல் டு சர்ஃபேஸ் அட் எனி பாயிண்ட். ஸோ டி அண்ட் இக்கு இருக்கிற ரிலேஷன் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். இல பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு கியூ டிவைடட் பை ஃபோர் பை எப்சிலான் நாட் ஆர் ஸ்கொயர் அப்படின்னு கிடைச்சிருக்கும். ஆனால் பாயிண்ட் சார்ஜ் டியூ டு கியூ ஃபால் டென்சிட்டி பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே டினாமினேட்டரில் எப்சிலான் நாட் இருக்காது, அதுதான் இதில் இருக்க டிஃப்ரென்ஸ். ஸோ இது மாதிரி மைன்யூட் டிஃப்ரென்ஸ் தான் வந்துட்டு ஒரு பேராமீட்டரில் வந்து இன்னொரு பேராமீட்டருக்கு வந்து வேரியேஷனை கிரியேட் பண்ணும். இப்போ இந்த டி அதாவது டென்சிட்டி அண்ட் இன்டென்சிட்டிக்கு இருக்கிற ரிலேஷன் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ நம்ம மேக்னெட்டிக் ஃபீல்டில் பி அண்ட் ஹெச்சுக்கு இருக்கிற ரிலேஷன் எப்படி பார்த்தோமோ பி இஸ் ஈக்குவல் டு மியூ நாட் இன்டூ ஹெச் அப்படின்னு, அதே மாதிரி டி அண்ட் இக்கு இருக்கிற ரிலேஷன் வந்து டி இஸ் ஈக்குவல் டு எப்சிலான் நாட் இன்டூ இ. ஸோ டியோட ஜென்ரல் இக்குவேஷன் கியூ பை ஃபோர் பை ஆர் ஸ்கொயர் இன்டூ ஏஆர். அண்ட் இயோட வேல்யூ பார்த்தீங்கன்னா கியூ டிவைடட் பை ஃபோர் பை எப்சிலான் நாட் இன்டூ ஆர் ஸ்கொயர் இன்டூ ஏஆர். இதில் இந்த இ நாட்டை மட்டும் அதாவது எப்சிலான் நாட்டை மட்டும் நம்ம இந்த பக்கம் எடுத்துகிட்டு போனோம் அப்படின்னா எப்சிலான் நாட் இன்டூ இ அப்படின்னு கிடைக்கும், விச் இஸ் நத்திங் பட் த வேல்யூ டி. ஸோ இந்த எப்சிலான் நாட் அப்படிங்கிறது வந்து இட் ரெஃபர்ஸ் டு ஃபங்க்ஷன் ஆஃப் பெர்மிட்டிவிட்டி. எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்டென்சிலே நமக்கு எப்சிலான் நாட் இருக்குது, ஆனால் டியில் எப்சிலான் நாட் இல்லை, அதனால் இட் இஸ் நாட் அ ஃபங்க்ஷன் ஆஃப் பெர்மிட்டிவிட்டி. ஸோ இப்போ இந்த ஈக்குவேஷன்ஸை யூஸ் பண்ணி நம்ம லைன் சர்ஃபேஸ் அண்ட் வால்யூம் சார்ஜை வந்து இன் டேர்ம்ஸ் ஆஃப் டென்சிட்டியில் ரீப்ளேஸ் பண்ணலாம். லைன் சார்ஜில் எடுத்துட்டோம் அப்படின்னா டி இஸ் ஈக்குவல் டு ரோயல் டிவைடட் பை டூ பை ஆர் இன் டூ ஏஆர் அப்படின்னு கிடைக்கும் ஃபார் இன்ஃபைனைட் லைன் சார்ஜ். சர்ஃபேஸ் சார்ஜில் யூ இஸ் ஈக்குவல் டு இன்டெகிரல் ஆஃப் எஸ் ரோ எஸ் டிஎஸ் அப்படின்னு பார்த்துருப்போம். இப்போ இதில் டி இஸ் ஈக்குவல் டு கியூ பை ஃபோர் பை ஆர் ஸ்கொயர் இன்டூ ஏஆர் அப்படின்றது நம்மளுடைய ஜென்ரல் இக்குவேஷன் ஆஃப் டி. இதில் கியூக்கு பதிலாக இந்த இக்குவேஷன் எடுத்து ரீப்ளேஸ் பண்ணோம் அப்படின்னா இன்டெகிரல் ஆஃப் எஸ் ரோ எஸ் டிஎஸ் பை ஃபோர் பை ஆர் ஸ்கொயர் இன்டூ ஏஆர் அப்படின்னு கிடைக்கும். இப்போ கன்சிடர் பண்ணியிருக்க இந்த ஷீட் ஆஃப் சார்ஜ் வந்து இன்ஃபைனட்டாக இருக்கும்போது இஸ் ஈக்குவல் டு ரோ எஸ் டிவைடட் பை டூ எப்சிலான் நாட் இன்டூ ஏஎன் அப்படின்னு கிடைக்கும், ஃப்ரம் விச் டி இஸ் ஈக்குவல் டு ஜஸ்ட் ரோ எஸ் பை டூ இன்டூ ஏஎன் வெக்டர். ஸோ இதுதான் இதுக்கான ரிலேஷன்ஷிப் ஃபார் இன்ஃபைனட் ஷீட் ஆஃப் சார்ஜ். வால்யூம் சார்ஜை கன்சிடர் பண்ணிட்டோன்னா அகைன் அதே ப்ராசஸை ரிப்பீட் பண்ணி டி இஸ் ஈக்குவல் டு வால்யூம் இன்டெகிரல் ஆஃப் ரோவி டிவி டிவைடட் பை ஃபோர் பை ஆர் ஸ்கொயர் இன்டூ ஏஆர் அப்படின்னு ரெப்ரசென்ட் பண்ணலாம். ஸோ இதுதான் வால்யூம் சார்ஜுக்கான டியுடைய ஈக்குவேஷன். இப்போ நம்ம காஸ்லா பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டேட்மெண்ட் அண்ட் அதுக்கும் இந்த டிக்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ காஸ்லாவுடைய ஸ்டேட்மெண்ட் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா த எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் பாசிங் த்ரூ எனி க்ளோஸ்டு சர்ஃபேஸ் இஸ் ஈக்குவல் டு த டோட்டல் சார்ஜ் என்க்ளோஸ்டு பை தட் சர்ஃபேஸ். ஸோ ஒரு க்ளோஸ்டு சர்ஃபேஸை வந்து நம்ம கன்சிடர் பண்ணியிருக்கோம். இந்த க்ளோஸ்டு சர்ஃபேஸில் பார்த்தீங்க அப்படின்னா இதில் எவ்வளோ சார்ஜ் இருக்கோ அந்த சார்ஜ் வந்து இட் இஸ் ஈக்குவல் டு த எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ்.
எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் அப்படிங்கிறது சை அப்படின்னு எடுத்திருப்போம், விச் இஸ் ஈக்குவல் டு த டோட்டல் சார்ஜ் விச் இஸ் ரெப்ரசன்டட் பை கியூ. அண்ட் இதனுடைய வேல்யூ என்ன, லோவஸ்ட் இன்டெக்ரலில் நமக்கு டி டாட் டிஎஸ் அப்படின்னு நமக்கு கிடைக்கும், இந்த வேல்யூக்கு ஈக்குவலண்ட்டாக கிடைக்கும். இப்போ இந்த க்ளோஸ்டு சர்ஃபேஸில் நமக்கு எந்த விதமான சார்ஜஸுமே இல்லை, ஆனால் சார்ஜஸ் வந்து சர்ஃபேஸுக்கு மேலே தான் இருக்குது அப்படின்ற கண்டிஷனில் நமக்கு எந்த ஃப்ளக்ஸுமே இருக்காது. ஸோ இதனுடைய வேல்யூ நமக்கு ஜீரோ அப்படின்னு கிடைக்கும். இப்போ நம்ம பார்த்த இந்த காஸ்லோட லிமிட்டேஷன்ஸ் என்ன அப்படின்னா, இட் இஸ் அப்ளிகபிள் ஒன்லி ஃபார் சிமெட்ரிக்கல் ப்ராப்ளம்ஸ். அதாவது டி வந்து நமக்கு காசியன் சர்ஃபேஸ்க்கு நார்மலாக இருக்கணும், பர்பண்டிகுலராக இருக்கணும், அண்ட் இட் இஸ் அப்ளிகபிள் ஒன்லி ஆன் காசியன் சர்ஃபேசஸ். இந்த ரெண்டு கண்டிஷனில் மட்டும்தான் நம்மளால காஸ்லாவை வந்து அப்ளை பண்ண முடியும். ஸோ இப்போ இன்ஃபைனட் லைன் சார்ஜுக்கு டி வேல்யூ எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரோஎல் பை 2πr இன்டூ ஏஆர் அப்படின்னு கிடைக்கும். ஸோ டி அண்ட் ஈக்கு இருக்கிற ரிலேஷன் என்ன, எப்சிலான் நாட் இன்டூ இ. ஸோ E is equal to D by epsilon naught அப்படின்னு நம்ம ரெப்ரசன்ட் பண்ணலாம். இதில் இந்த D வேல்யூவை நம்ம ரீப்ளேஸ் பண்ணுவோம் அப்படின்னா ரோ எல் டிவைடட் பை 2π எப்சிலான் நாட் இன்டூ ஆர் இன்டூ ஏஆர் வெக்டர் அப்படின்னு கிடைக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்ஃபைனட் லைன் சார்ஜுக்கான ஈக்குவேஷன். இதே மாதிரி ஒரு குவாக்சியல் கேபிளை கன்சிடர் பண்ணிட்டோம் அப்படின்னா டி இஸ் ஈக்குவல் டு ரோ எல் பை 2πr அப்படின்னு கிடைக்கும். ஸோ இது வந்து இன்ஃபைனட் லைன் சார்ஜில் கிடைச்சிருக்க இதே ஈக்குவேஷனுக்கு தான் இங்கே வந்து சேமாக இருக்கும். ஸோ எப்போவுமே இன்ஃபைனட் லைன் சார்ஜுக்கும் குவாக்சியல் கேபிளுக்கும் இந்த டென்சிட்டி வேல்யூ வந்து காமனாக தான் இருக்கும். அதே மாதிரி நெக்ஸ்ட் இன்ஃபைனட் ஷீட் ஆஃப் சார்ஜ் எடுத்துக்கலாம். இந்த கண்டிஷனில் நமக்கு டி வேல்யூ ரோ எஸ் பை டூ இன்டூ ஏசட் வெக்டர் அப்படின்னு கிடைக்கும். ஸோ டி அண்ட் ஈக்கு இருக்கிற ரிலேஷன்ஷிப்பை யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஈஸ் ஈக்குவல் டு ரோ எஸ் பை டூ எப்சிலான் நாட் இன்டூ ஏசட் அப்படின்னு கிடைக்கும். ஸோ இப்போ ஒரு ஸ்பெரிக்கல் ஷெல் ஆஃப் சார்ஜை நம்ம கன்சிடர் பண்ணிக்கும் போது இதில் நமக்கு த்ரீ டிஃப்ரெண்ட் கண்டிஷன்ஸ் வந்து இருக்கும். ஸோ ஒரு ஷெல் இருக்குது, அந்த ஷெல்லில் ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆர் ரேடியஸில் இருக்க ஒரு ஷெல்லை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இப்போ நம்ம ஒரு பாயிண்ட் ஏவை வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறோம். ஸோ அந்த பாயிண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரேடியஸ்குள்ளே இருக்கா, அதாவது இந்த ஷெல்குள்ளே இருக்கா, இந்த ஷெல் மேலேயே இருக்கா, இந்த ஷெல்லேருந்து வெளியில் இருக்கா அப்படின்னு இருக்கும். ஸோ ஆர் லெஸ் தேன் ஏ அப்படிங்கிற கண்டிஷனில் பார்த்தீங்க அப்படின்னா ஷெல்லுக்குள்ளே இருக்கும். ஸோ இந்த கண்டிஷனில் டி அண்ட் ஈ குரிய ஈக்வேஷன் என்ன அப்படிங்கிறத நமக்கு தெரிஞ்சிருக்கணும், விச் இஸ் ரோ எஸ் இன்டூ ஏ ஸ்கொயர் பை ஆர் ஸ்கொயர் இன்டூ ஏஆர் வெக்டர். சப்போஸ் நமக்கு பாயிண்ட் வந்து இந்த ஷெல்லிலேயே இருந்துச்சு அப்படின்னா ஆர் இஸ் ஈக்குவல் டு ஏ அப்படிங்கிற கண்டிஷன், அந்த கண்டிஷனில் நமக்கு எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்டென்சிட்டி கியூ டிவைடட் பை ஃபோர் பை எப்சிலான் நாட் ஏ ஸ்கொயர் அப்படின்னு கிடைக்கும். ஸோ ஆர் லெஸ் தேன் ஏ அப்படிங்கிற கண்டிஷனில் அவுட் சைட் கண்டிஷனில் இருக்கும்போது டி அண்ட் ஈ வேல்யூ நமக்கு ஜீரோவாக இருக்கும். ஏ அப்படிங்கிறத நம்ம இதுக்கு முன்னாடி ஸ்டேட்மெண்ட்டில் தான் பார்த்தோம், சார்ஜ் வந்து நம்ம கன்சிடர் பண்ணியிருக்க சர்ஃபேஸ்க்குள்ளே இருக்கும்போது தான் நம்மளால இதெல்லாம் கேல்குலேட் பண்ண முடியும். அவுட் சைடில் இருக்கும்போது அதனுடைய நெட் வேல்யூ நமக்கு ஜீரோ அப்படின்னு கிடைக்கும். அதே மாதிரி இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தது வந்து ஜஸ்ட் ஸ்பெரிக்கல் ஷெல், இதில் வந்து நமக்கு சார்ஜ் வந்து யூனிஃபார்மாக இருக்கா இல்லையா அப்படிங்கிறத நம்ம பார்க்கல. ஆனால் இப்போ சார்ஜ் வந்து யூனிஃபார்மாக டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கும் போது ஒரு ஸ்பியரில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அகெயின் நம்ம த்ரீ கேசஸ் எடுத்துக்கலாம், ஆர் கிரேட்டர் தேன் ஏ, ஆர் இஸ் ஈக்குவல் டு ஏ, அண்ட் ஆர் இஸ் லெஸ் தேன் ஏ. இந்த கண்டிஷனில் நமக்கு பாயிண்ட் பி வந்து அவுட் சைட் த ஸ்பியரில் இருக்கும். அப்போ நமக்கு டி வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா ஏ கியூப் இன்டூ ரோவி பை த்ரீ ஆர் ஸ்கொயர் அப்படின்னு கிடைக்கும். ஆர் இஸ் ஈக்குவல் டு ஏ அப்படிங்கிற கண்டிஷனில் டி இஸ் ஈக்குவல் டு ரோவி இன்டூ ஏ பை த்ரீ அப்படின்னு நமக்கு கிடைக்கும். இதில் இருந்து நம்ம ஈ வேல்யூவையுமே கால்குலேட் பண்ணிக்கலாம். அண்ட் இன்சைட் த ஸ்பியர் கண்டிஷனில் டி இஸ் ஈக்குவல் டு ஆர் பை த்ரீ ரோவி இன்டூ ஏஆர் அப்படின்னு கிடைக்கும். அண்ட் ஈ இஸ் ஈக்குவல் டு ஆர் பை டூ த்ரீ எப்சிலான் நாட் ரோவி இன்டூ ஏஆர் அப்படின்னு கிடைக்கும். ஸோ ஏதாவது ஒரு ஈக்குவேஷனை நம்ம ஞாபகம் வச்சுட்டோம் அப்படின்னா அந்த ரிலேஷனை யூஸ் பண்ணி நம்ம எது டி ஆர் இயை வந்து நம்ம கால்குலேட் பண்ணிக்கலாம். ஸோ மேக்ஸ்வெல்ஸுடைய ஃபர்ஸ்ட் இக்வேஷன் பார்த்தீங்கன்னா காஸ் லாவை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும், விச் இஸ் டெல் டாட் டி இஸ் ஈக்குவல் டு ரோவி. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு டாட் இருக்கு, அதாவது பாயிண்ட் ஃபார்ம். இப்போ ஒரு கன்சர்வேட்டிவ் ப்ராப்பர்ட்டி ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்ட்னா என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஒர்க் டன் மூவிங் சார்ஜ் ஃப்ரம் ஒன் லொக்கேஷன் டு அனதர் இன் ஸ்டாட்டிக் யூனிஃபார்ம் ஆர் நான் யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்ட் வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் இண்டிபெண்ட் ஆஃப் த பாத் செலக்டட். ஸோ அப்படி நம்ம ஒரு பாயிண்ட் சார்ஜை ஒரு லொக்கேஷன்லேருந்து இன்னொரு லொக்கேஷனுக்கு மூவ் பண்ணும்போது எவ்வளோ ஒர்க் நம்ம பண்ணுறோம் அப்படின்னா இட் இஸ் equal to minus q into integral of b to a e dot dl. So u அப்படிங்கிறது வந்து யூனிட் சார்ஜா இருக்கும் போது நம்ம q வேல்யூ இங்க 1 அப்படினு சப்ஸ்டிட்யூட் பண்ணோம் அப்படினா minus integral of b to a e dot dl அப்படினு கிடைக்கும். So இப்போ கிடைக்கிற இந்த வேல்யூவை தான் நம்ம potential difference v அப்படினு நம்ம denote பண்றோம்.
So VAB is equal to minus integral of B to A E dot dl joules per coulomb or volt அப்படின்னு நமக்கு potential difference கிடைக்கும். So இதனோட definition என்ன அப்படின்னா work done per unit charge. ஏன்னா நமக்கு இங்க charge value நம்ம 1 அப்படின்னு செட் பண்றோம். So per unit charge moving from the position B to A in an electric field. So work done moving unit test charge from infinity to point P எதை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா electric potential அப்படின்னு சொல்லுவோம். So 1 volt is equal to 1 joule per கூலும்ப். ஸோ அதனால தான் இங்கே நம்ம ஜூல் பெர் கூலும் அப்படின்னு சொல்லி டினோட் பண்ணுறோம். ஸோ இப்போ நம்ம இதுக்கு முன்னாடி எலக்ட்ரிக் ஃபீல்ட் டென்சிட்டி டியூ டு பாயிண்ட் சார்ஜஸ் எல்லாமே பார்த்துருப்போம். இப்போ பொட்டென்ஷியல் டியூ டு பாயிண்ட் சார்ஜ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுக்கும் இதுக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும். விச் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் இன்டெக்ரல் பி டு ஏ இ டாட் டிஎல் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ. பி அண்ட் ஏ அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஆர்பி அண்ட் ஆர்ஏ நம்ம இன்டெக்ரல ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். அதாவது இது எல்லாமே வந்து ரேடியல் டிஸ்டன்ஸ். ஸோ நமக்கு பொட்டென்ஷியல் அட் த பாயிண்ட் ஆஃப் V AB is equal to Q by 4 pi epsilon naught 1 by RA minus 1 by RB volt அப்படின்னு நமக்கு கிடைக்கும். ஸோ இதுதான் பொட்டென்ஷியல் டியூ டு பாயிண்ட் சார்ஜ். நெக்ஸ்ட் அப்சல்யூட் பொட்டென்ஷியல்னா என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். இட் இஸ் மெஷர்ட் வித் ரெஸ்பெக்ட் டு ரெஃபரன்ஸ் பொசிஷன். ஸோ நம்ம பார்த்த அதே பொட்டென்ஷியல் டிஃபரன்ஸுடைய ஈக்குவேஷன் தான். ஆனால் இங்கே நமக்கு ஒரு ரெஃபரன்ஸ் பொசிஷனை எடுத்துட்டு அதை பேஸ் பண்ணி தான் இந்த மெஷர்மெண்ட் இருக்கும். ஸோ இங்கே விஏ இஸ் ஈக்குவல் டு கியூ பை ஃபோர் பை எப்சிலான் நாட் ஆர்ஏ அப்படின்னு கிடைக்கும். ஏன்னா நமக்கு ரெஃபரன்ஸ் பொசிஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாயிண்ட் ஏவாக இருக்கும். ஸோ பாயிண்ட் பி ரெஃபரன்ஸாக எடுத்துக்கும் போது அங்கே இருக்க அப்சல்யூட் பொட்டென்ஷியல் வந்து இட் இஸ் ஈக்குவல் டு கியூ பை ஃபோர் பை எப்சிலான் நாட் ஆர்பி அப்படின்னு கிடைக்கும். ஸோ இண்டிவிஜுவலாக இருக்கும்போது இதை நம்ம அப்சல்யூட் பொட்டென்ஷியல் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு பாயிண்ட்ல இருந்து இன்னொரு பாயிண்ட்டுக்கு மூவ் ஆகுறது தான் நம்ம வந்து பொட்டென்ஷியல் டிஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ரிலேஷன் பிட்வீன் பொட்டென்ஷியல் டிஃபரன்ஸ் அண்ட் அப்சல்யூட் பொட்டென்ஷியல் என்ன அப்படின்னா விஏபி இஸ் ஈக்குவல் டு விஏ மைனஸ் பிபி. ஸோ இந்த அப்சல்யூட் பொட்டென்ஷியல் அப்படிங்கிறது வந்து இட் இஸ் ஒர்க் டன் இன் மூவிங் யூனிட் டெஸ்ட் சார்ஜ் ஃப்ரம் இன்ஃபினிட்டி டு பாயிண்ட் அகேன்ஸ்ட் த டைரக்ஷன் ஆஃப் ஃபீல்ட். ஸோ இதுதான் அப்சல்யூட் பொட்டென்ஷியலுக்கான டிஃபரன்ஸ். ஸோ இப்போ வி இஸ் ஈக்குவல் டு கியூ பை ஃபோர் பை எப்சிலான் நாட் இன்டூ ஆர் அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிருச்சு. சோ இதுல இருந்து நம்ம அப்சல்யூட் பொட்டென்ஷியலை ஈக்குவேட் பண்ணலாம். சோ VA is equal to minus integral of infinity to A. ஏனா இன்ஃபினிட்டில இருந்து ஒரு பாயிண்ட்க்கு நம்ம மூவ் பண்றோம் அகைன்ஸ்ட் தி டைரக்ஷன். சோ நெகட்டிவ் சைன் இன்டு இன்டெக்ரல் ஆஃப் E dot dl அப்படினு கிடைக்கும். இப்போ ஒரு n நம்பர் ஆஃப் பாயிண்ட் சார்ஜஸ் கன்சிடர் பண்ணிட்டோம் அப்படினா அப்ப கிடைக்கிற பொட்டென்ஷியல் வந்து இட் இஸ் ஈக்குவல் டு summation m is equal to 1 to n qm. ஏனா நம்ம m அப்படிங்கும்போது n நம்பர் ஆஃப் சார்ஜஸ் வந்து நமக்கு இங்க இருக்கும். சோ m அப்படினு ஸ்டார்ட் பண்ணும்போது 1 ல இருந்து 2 3 4 till n நம்பர் ஆஃப் சார்ஜஸ்க்கு நம்ம இங்க ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம் டிவைடட் பை 4 பை எப்சிலான் நாட் இன்டு rm. சோ ரெஃபரன்ஸா நம்ம இன்ஃபினிட்டியை வந்து இங்க கன்சிடர் பண்ணிருக்கோம். இப்போ v is equal to q by 4 பை எப்சிலான் நாட் ra plus c அப்படிங்கற கண்டிஷன்ல நமக்கு இன்ஃபைனைட் வந்து ரெஃபரன்ஸ் பொசிஷன்ல இல்ல அப்படினு அர்த்தம். சோ அதனால தான் அடிஷனல் வேல்யூ இங்க c அப்படினு இருக்கு. சோ c refers to the constant and the value at v is equal to 0. சோ இதுதான் n number of point charges இருக்கும்போது value of potential. நெக்ஸ்ட் நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த டிஃப்ரெண்ட் சார்ஜஸ் டைப்புக்கு பார்க்கலாம். லைன் சார்ஜ்க்கு கன்சிடர் பண்ணிட்டோம் அப்படின்னா விஏ இஸ் ஈக்குவல் டு இன்டெகிரல் ஆஃப் எல் ரோ எல் ஆர் டேஷ் டிஎல் டேஷ் டிவைடட் பை 4 பை எப்சிலான் நாட் ஆர் மெஷர்ட் இன் வி. ஸோ இதுல இந்த ரோ எல் ஆர் டேஷ் அப்படிங்கிறது வந்து லைன் சார்ஜ் டென்சிட்டி அட் த டிஸ்டன்ஸ் ஆஃப் ஆர் டேஷ். ஸோ நம்ம பார்த்தா அதே ஈக்குவேஷன்ஸ் தான் நமக்கு இங்கே லைன் சர்ஃபேஸ் வால்யூம் எல்லாத்துக்குமே வந்து இருக்கும். அங்கே நம்ம ஜஸ்ட் வந்து ரோ எல் அப்படின்னு ரீப்ளேஸ் பண்ணியிருப்போம். இங்கே வந்து ரோ எல் ஆர் டேஷ் ஏன்னா நமக்கு டிஸ்டன்ஸ் வந்து இங்கே வேரி ஆகும். அண்ட் அதே மாதிரி டிஎல் அப்படின்னு இருக்கிறது இங்கே டிஎல் டேஷ் டிஎஸ் டேஷ் டிவி டேஷ் அப்படின்னு இருக்கும். ஸோ சர்ஃபேஸ் சார்ஜில் நமக்கு சர்ஃபேஸ் இன்டெகிரல் ஆஃப் ரோ எஸ் ஆர் டேஷ் டிஎஸ் டேஷ் டிவைடட் பை சேம் வேல்யூ 4 பை எப்சிலான் நாட் ஆர் அப்படின்னு கிடைக்கும். வால்யூம் சார்ஜுக்கு ஜஸ்ட் இங்கே வந்து இன் டேர்ம்ஸ் ஆஃப் வால்யூம் இன்டெகிரல் இருக்கும். ஸோ ஒரு இன்ஃபைனட் லைன் சார்ஜை கன்சிடர் பண்ணிக்கும் போது அதனுடைய பொட்டென்ஷியல் வேல்யூ வந்து இட் இஸ் ஈக்குவல் டு ரோ எல் பை 2 பை எப்சிலான் நாட் லான் ஆஃப் ஆர்பி டிவைடட் பை ஆர்ஏ. இந்த ஆர்பி அண்ட் ஆர்ஏ அப்படிங்கிறது வந்து ரேடியல் டிஸ்டன்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு த பாயிண்ட் ஆஃப் ஏ அண்ட் பி. ஸோ ஒரு ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் பொட்டென்ஷியல் வித் ரெஸ்பெக்ட் டு டிஸ்டன்ஸ் தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா பொட்டென்ஷியல் கிரேடியன்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நமக்கு இங்கே பொட்டென்ஷியல் இருக்குது விச் வேரிஸ் வித் ரெஸ்பெக்ட் டு டிஸ்டன்ஸ் தட் இஸ் எல். ஸோ டிவி பை டிஎல் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய பொட்டென்ஷியல் கிரேடியன்ட். ஸோ மேக்ஸிமம் வேல்யூ ஆஃப் ரேட் ஆஃப் சேஞ்ச் இதுலேருந்து எவ்வளோ மேக்ஸிமம் வேல்யூ நமக்கு கிடைக்குதோ அதை தான் நம்ம கிரேடியன்ட் ஆஃப் வி அப்படின்னு சொல்லுவோம் விச் இஸ் நத்திங் பட் மைனஸ் டெல் ஆஃப் வி. ஸோ இதில் இந்த இ அண்ட் விக்கு இருக்கிற ரிலேஷன்ஷிப் வந்து இதுதான். ஸோ இதை பேஸ் பண்ணி கூட நமக்கு க்வெஸ்சன்ஸ் கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்கு. இ இஸ் ஈக்குவல் டு மைனஸ் டெல் வி, அதாவது மைனஸ் டெல் வி அப்படிங்கிறது வந்து இட் ரெஃபர்ஸ் டு கிரேடியன்ட்.
ஸோ இப்போ நமக்கு ஒரு சிஸ்டம் கன்சிடர் பண்ணிட்டோம் அப்படின்னா அதில் பொட்டென்ஷியல் எனர்ஜி ஸ்டோர் ஆயிருக்கும் போது எவ்வளோ வேல்யூஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணணும். ஸோ ஒர்க் டன் விச் இஸ் ஈக்குவல் டு 1/2 சம்மேஷன் எம் இஸ் ஈக்குவல் டு 1 to n qm into vm அப்படின்னு கிடைக்கும். ஸோ இன் டேர்ம்ஸ் ஆஃப் டென்சிட்டியில் நமக்கு 1/2 வால்யூம் இன்டெக்ரல் ஆஃப் டி டாட் இ டிவி அப்படின்னு ரெப்ரசென்ட் பண்ணலாம். ஸோ இதுல இருந்து எனர்ஜி டென்சிட்டி விச் இஸ் டிடபிள்யூஇ டிவைடட் பை டிவி இஸ் ஈக்குவல் டு 1/2 டி இன்டு இ அப்படின்னு கிடைக்கும். ஸோ இதுவுமே பார்த்தீங்கன்னா ஒரு இம்பார்ட்டன்ட் ரிலேஷன், எனர்ஜி டென்சிட்டியுடைய ரிலேஷன். எலக்ட்ரிக் டைபோல் அப்படிங்கிறது வந்து 2 point சார்ஜஸ் ஆஃப் ஈக்குவல் மேக்னிடியூட் பட் ஆப்போசிட் சைன் செப்பரேட்டட் பை அ வெரி வெரி ஸ்மால் டிஸ்டன்ஸ். ஸோ 2 point சார்ஜஸ்க்கு நடுவில் அதனுடைய டிஸ்டன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். அதை தான் நம்ம எலக்ட்ரிக் டைபோல் அப்படின்னு சொல்லுவோம். இந்த டைபோல்னால எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்டென்சிட்டி எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னா கியூடி டிவைடட் பை 4π ε0 r³ இன்டு 2 cos θ ar பிளஸ் sin θ a₀. ஸோ இதில் இந்த கியூவில் இருக்க இந்த டி பார்த்தீங்கன்னா இட் ரெஃபர்ஸ் டு த ஸ்மாலஸ்ட் டிஸ்டன்ஸ் பிட்வீன் த 2 point சார்ஜஸ். டைபோல் மூமெண்டோடைய வேல்யூ என்னன்னா பி இஸ் ஈக்குவல் டு கியூ இன்டு டி சார்ஜ் இன்டு த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த 2 charges. ஸோ பொட்டென்ஷியல் இஸ் ஈக்குவல் டு கியூடி காஸ் தீட்டா டிவைடட் பை 4π ε0 r² விச் இஸ் ஈக்குவல் டு பி இன்டு ஏஆர் டிவைடட் பை 4π ε0 r² மெஷர்ட் இன் வி. ஏன் அப்படின்னா இங்கே நமக்கு கியூடி காஸ் தீட்டா அப்படின்னு இருக்கு. ஸோ இந்த வேல்யூவை வந்து இன் டேர்ம்ஸ் ஆஃப் டாட் ப்ராடக்டாக நம்ம ஜஸ்ட் இங்கே ரீப்ளேஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இதுதான் இந்த டைபோல் மூமெண்ட் அண்ட் அதனுடைய ஈக்குவேஷன்ஸ்.